Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் இதை அளந்து எடுத்துக்க போகிறேன். கடலை மாவு எடுத்து அதே டம்ளரில் 1 கப் டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை தோசை மாவு பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு டோட்டலாக 1¼ கப் தண்ணி தேவைப்படும். கடலை மாவு எடுக்கிற அதே பாத்திரத்திலே தண்ணியையும் அளந்து ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1½ டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது 1/4 டம்ளர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதை ஹை ஃப்ளேமில் சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிறப்போ அதில் பூந்தி வார்க்கக்கூடாது. நல்லா கொதிக்கிற எண்ணெயில் தான் பூந்தியை வறுத்து எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா பூந்தியையும் வார்த்தை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சர்க்கரைப்பாகு 1 கம்பிப்பதம் வந்ததும் அது கூட வார்த்து வச்சிருக்க பூந்தியை எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வெப்பப்பட்டா சேர்த்துக்கலாம். பாகு அடுப்பிடிக்காத மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பாகு எல்லாமே பூந்தியோடு நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 கையிலையும் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இனிப்பு பூந்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து சூடோடவே நல்லா உருட்டி எடுத்துக்கணும். சூடு ஆறிடுச்சுன்னா பாகு ஒரு மாதிரி இறுகின மாதிரி போயிடும். ஸோ சூட்டோடு இருக்கிறப்பையே அதை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க.
அவ்வளோதான், ரெண்டே பொருளில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான லட்டு ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒரு 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மிச்சமான கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடாக்கி இதில் அந்த மாவை சேர்த்து குட்டி குட்டி தோசையாக போட்டு எடுத்துக்க வேண்டியது உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இதை சுட்டி எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக, கொஞ்சமாக ஆம்லேட் டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.